ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சோயா வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி குட்டி குட்டி சோயா கடையிலேயே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இதை வச்சு தான் இந்த ஸ்நாக்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை வந்து ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லை, தயிர் சாதத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் ஒரு கப் சோயா எடுத்துருக்கோம். இந்த மாதிரி 2 கப்ஸ் ஆஃப் வாட்டர் இதில் ஊற்றி அதை வந்து நல்லா பாயிலிங் ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் இப்போது. ஸோ இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சோயாவை ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் நல்லா பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க. ஸோ சோயாவை போட்டிங்கன்னா அது நல்லா உப்பி பெருசாக வரும். ஸோ இப்போ அது பாயில் ஆகிட்டுருக்கு. இட் வில் டேக் அரவுண்ட் 10 மினிட்ஸ். குக் ஆகும்போது இந்த மாதிரி பொங்கி பொங்கி வரும். ஸோ அதுக்காக நீங்கள் எதுவும் பயப்பட வேணாம். அந்த சோயா வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா பெருசாகிடுச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த குக்கிங் ஸ்டேஜில் ஃபுல்லாக நீங்கள் வந்து சிம்லே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி இந்த தண்ணியை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிடலாம். சுத்தமாக ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய அகல பிளேட்டில் இதை கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க. உங்கள் கை சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆற வச்சிடணும். ஸோ அனதர் 5 மினிட்ஸ் ஆகும் அதுக்கு. இப்போ அந்த பிளேட்டில் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு தனிமிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அதை இப்போ நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பக்கம் கடாயில் வந்து ஒரு 5 டேபிள்ஸ்பூன் கோக்னட் ஆயில், ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்காக நம்ம இந்த தடவை கோக்னட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம். அது அப்படியே கோக்னட் ஆயில் யூஸ் பண்ணி ஹீட் பண்ணலாம். சைட் பை சைடு இந்த பக்கம் நம்ம இதை மேரினேட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ நம்ம இந்த மாதிரி எண்ணெய் வடை இல்லை இந்த மாதிரி இந்த சிக்கன் 65 இல்லை சோயா 65 காலிஃப்ளவர் 65 எது பொரிச்சாலும் எண்ணெயில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஸோ அது நல்ல ப்ளசன்ட் ஃப்ளேவர் நம்மளுக்கு கொடுக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இதில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நல்லா எல்லோ கோல்டன் ஷேடில் இருக்குது. இது நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஷேட் வர வரைக்கும், அதாவது நல்ல டீப் ஃப்ரை ஸ்நாக்ஸ் மாதிரி. இல்லை வேண்டாம், நாங்கள் சும்மா தயிர் சாதம் அந்த மாதிரி எதுக்கெலாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் வேணுமோ அதோட ஆஃப் பண்ணிடலாம். இல்லை நல்லா ரோஸ்டாக ஸ்நாக்ஸ்க்கு தான் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இது ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன்ஸ் வதக்கு நீங்கள் அதில் வந்து மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ நல்லா ரோஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ இப்போ இது ஹாஃப் குக் ஆகிட்டுருக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இதில் நம்ம நல்லா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா கிறிஸ்பினஸ்க்காக இதை ஆட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், அங்கங்கே லைட்டாக நல்லா டார்க் ப்ரௌன் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி பாத்திரத்தில் பிடிக்காமல் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ நம்மளோட சூப்பரான சோயா சங்க்ஸ் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சூடாக சாப்பிடுங்க, அப்போ இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆறுனா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ சர்வ் ஹாட். நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃப்ரூட். ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் ஹாப்பியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.